ஹலோ நண்பா நம்பீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி, ஏன்னா நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. அதுக்கு என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டனால டெய்லி 14 to 15 hours ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு என்னோடய வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து எப்பயும் ஏதாவது விஷயம் கிடைக்குதா, ஏதாவது கேர்ள்ஸ் நீங்கள் வந்து தளபதி பற்றி ஏதாவது தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் யூடியூப்பில். என்னமோ தெரில, இப்போ எல்லா பயலுகளும் இந்த ஞானவேல், சூர்யா, கார்த்தி, அமீர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்க பஞ்சாயத்தில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கனால பெருசாக வந்து தளபதியை இப்போ மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தளபதியை மறக்கலை அப்படின்ற மாதிரி, தளபதி இல்லைனாலும் தளபதி விஷயம் சம்மந்தப்படுற மாதிரி சில விஷயத்தில் யாரையாவது எதையாவது பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சிக்குச்சு இன்றைக்கி. சரி, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற நாள் தான் சரி கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பண்ணாடைகளை போய் எதுக்கு நம்ம திட்டிகிட்ருக்கணும், பழைய வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டயர்டோட அது வேறு எனக்கு தேவையில்லாத டென்ஷனாக சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவேன். பட் இதை பார்த்தோன்னே சரி, இது நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற பிரச்சனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஏன்னா விஜய் ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோடய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நான் வந்து விஜய் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது லியோ படத்தோடைய அந்த சம்மந்தப்பட்ட டீமை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன சம்பவம் அது அப்படின்னு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே வந்த ஒரு நியூஸ், அதாவது அந்த ட்விட்டர் பக்கத்தில் இருக்கட்டும், ட்விட்டரில் தான் மெயினாக ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த நரி கூட்டம் இருக்குல்ல, செய்யார் பாலு, அப்புறம் வந்து பிஸ்மி, அந்த இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் இருக்காங்களா. ஸோ அவங்கெல்லாம் பேசின விஷயம் என்னென்னா, லியோ படத்தில் வந்து தளபதிக்கும் லோகேஷுக்கும் சண்டை, லோகேஷுக்கும் லலித்துக்கும் பிரச்சனை, பாதியில் போயிட்டார், ரத்னகுமார் தான் மீதி படத்தை எடுத்தார், அப்படி இப்படின்னு என்னென்ன புரடா விட்டாங்க. ஆனால் எல்லாமே படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் படம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கும் வந்து ஒரு நன்றி தெரிவித்த மாதிரி லோகேஷ் ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக போட்டிருந்தார். ஸோ டோட்டலாக இந்த லியோ படம் முடிஞ்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்க்கே வந்தாலுமே இவங்க இன்னும் வந்து தளபதியோட விஷயத்தை டார்கெட் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை இவங்க. ஸோ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம லலித் அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லோகேஷ் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு பொருளையும், ப்ளஸ்ஸு அதுக்கு காரணம் என்னென்னா, லியோ படத்துடைய சம்பள பாக்கி இன்னும் கொடுக்கலை லோகேஷுக்கு லலித் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் மீடியாவில் பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விட, அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் வர்றாரு, லலித் அவர்கள் இருக்கிற பேசுகிறாரு, அப்புறம் அந்த வீட்டு மணப்பெண் மணப்பெண் மணப்பையன் அவங்கள்ட்டையும் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுறாப்புல. ஸோ இதே தான் விஜய் அவர்களுமே கூட வர்றாரு, வந்துட்டு போகிறாரு, உதயநதியிலேருந்து எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க போகிறாங்க. ஸோ பொதுவாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா பப்ளிக் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றனால வருவாங்க, டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அது லோகேஷாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், சூர்யா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே, அஜித் இந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து நடைமுறையான ஒன்று தான். ஸோ இதில் எந்த அளவுக்கு மட்டமாக இருக்காங்க பாருங்கள் இவங்களா. இப்போ லோகேஷ் அவர்களுக்கும் லலித் அவர்களுக்கும் சண்டை, என்ன காரணம்னா படத்தோடைய சம்பள பாக்கி வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா பெண்டிங் வச்சிட்டாரு அப்படின்னு. ஏன்னா விக்ரம் படத்தில் அவர் 30 கோடி சம்பளம் வாங்கின மாதிரியும், இப்போ 50 கோடி ரூபா அந்த படத்துக்கு லியோ படத்துக்கு பேசி அதில் 45 கோடி கொடுத்து இன்னும் 5 கோடி கொடுக்காதனால அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை, அதனால் அவருடைய ஃபங்க்ஷனையே அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கதை கட்டுறாங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா சோசியல் மீடியா இருக்கும்போது இதெல்லாம் புட்டு புட்டு நம்ம வச்சு பார்த்துட முடியுன்ற இந்த காலகட்டத்திலே இந்த அளவுக்கு புழுகிறாங்கன்னா, அப்போ அந்த காலத்திலலாம் எந்த அளவுக்கு இங்கே புழுகிருப்பாங்க. ஸோ இந்த மென்டல் ஆன்சர்லாம் இருக்காங்க பாருங்கள், எதையாவது ஏதாவது ஒன்று பேசணும், எதையாவது ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காகவே இந்த விஷயத்த செய்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் அப்படின்னும் போது ஒரு சம்பள பாக்கி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன்னா அது அவங்களுடைய அதுக்கு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு தான் வந்து அவங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த பேமெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும், படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் ஒரு அமௌண்ட்டை வந்து டேரக்டருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
சில டைம் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஃபுல் வசூலும் வந்ததுக்கப்புறமா முக்கியமாக யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க கடைகளைன்னு வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபினான்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சவர் தானே, இப்போ விஜயா இருக்கலாம் லோகேஷாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சவர் தானே, பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் கூட புரிஞ்சுக்காமல் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து லோகேஷ் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் படத்தோட 171 இப்போ வந்து போயிட்டார். இதில் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. எவ்வளோ சீப்பாக இருக்காங்க இதில் இந்த ஆளுங்கள் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது செம்ம காண்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ இதே ஒரு மாதிரி விஷயம்தான் இந்த யார் ஒன்றரைக்கண்டு ராமசாமி, அவன் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான். லியோ படம் வந்த புதுசில் என்ன போட்டிருந்தான், லோகி அவர்கள் வந்து முன்னாடி பயோடேட்டாவில் வந்து லியோன்னு போடலை ட்விட்டரில் எடுத்துட்டார், போட்டிருந்தது எடுத்துகிட்டு இப்போ திரும்பி எல்லாம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் திரும்பி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஃப்ராடு மெசேஜ் போட்டிருந்தானா, அதை தெரியாதனமாக விக்னேஷ் சிவன் வந்து லைக் பண்ணிட்டார். லைக் பண்ணோடனே அவர் லைக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு பயங்கரமாக இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து விஜய் மேலே காண்டா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆளை வச்சு செய்வோம். அவர் ஐயோ சாமி ஆளை ஒழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் லோகேஷ் படத்தை பார்த்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா லைக் போட்டேன், அவங்க என்ன கம்மியாக மெசேஜ் போட்டிருந்தேன் கூட நான் பார்க்கல, சாமியில் என்ன ஒழுங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரீட்வீட் போட்டு பயந்துக்கிட்டு அதுக்கு சில் ப்ரோன்னு சொல்லி லோகேஷ் ரீட்வீட் போட்ட சம்பவம்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதில் எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் இது தெரியும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு முட்டாளங்களாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு சைடு ஃபன்னாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைனா கூட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து வீடியோ போட்டுட்டு அதை 4 பேர் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் நினைக்கும் போது நம்ம நாட்டில் மக்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக புரியுது. அஃப்கோர்ஸ் நம்மளும் ரிலாக்ஸுக்கு சம்டைம்ஸ் வந்து காமெடி வீடியோஸ் பார்ப்போம், ப்ராங்க் வீடியோஸ் பார்ப்போம், அதெல்லாம் இல்லையே பார்க்காமலாம் கிடையாது. பட் இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஃபன்னாக இருக்காது. சம்டைம்ஸ் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சீப்பாக இருக்காங்கன்னு நமக்கு தோணும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தோணும், பட் மென்டல் ஆன்ஸுக்குலாம் அப்படி தோணாது. அவங்களுக்கு வந்து இதுதான் வேலை, அதனால் அதை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அண்ட் லலித்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது. ஸோ அது போக இன்னும் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணணும். அது இதுதாங்க இப்போ இந்த பார்த்தீங்களா ஒரு வீடியோ, என்ன மனுஷையா இந்த ஆள், எங்கே போனாலும் ஐயோ யோ 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 யோ, இப்படி ஒரு ஆளுக்கு நம்ம ஃபேனாக இருக்கிறது நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்களேன், அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இதே இந்த ஃபங்க்ஷன் வீடியோவில் வந்து பார்க்குறேன், உதயநிதி வராரு, அவர் கூட ஒரு போலீஸ் வராங்க, அப்படி போகிறாங்க அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்டர் வந்துட்டு போகிறாங்க, லோகேஷ் வரும்போது அவங்க பாடி கார்ட்ஸ் வராங்க, பார்த்துட்டு கூப்பிட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மனுஷன் என்ன எங்கே இருந்தியா இவ்வளோ கூட்டம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கிறது அப்படின்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி சொல்லணும், இது டேலண்ட்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஒரு கரிஷ்மா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லார்ட்டையும் இது எல்லாருமேலேயும் நமக்கு வந்து அன்பு வந்துடாது, எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஹார்டு அது மாதிரி தலையில் எழுதி இருப்பான். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதை பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ பேரும் வந்ததே மேரேஜை விட விஜய் வந்துடுவார், விஜய் வந்தால் பார்க்கலாம், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம்னு பாதி பேர் அதுக்காகவே நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பேருமே விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், கை கொடுக்கணும், பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. இந்த அதில் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சூரியன் நினைக்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் டக்குன்னு அவர் கவனிக்காமல் போயிட்டு அப்புறம் கவனிச்சோன்னே நின்று பேசிட்டு போகிறார் பாருங்க, அதுதாங்க மனுஷன். ஓகேங்களா, அவர் பார்த்தும் கூட பார்க்காம கூட போகலாம், பிரச்சனை அது கிடையாது. பட் கவனிக்காமல் பார்க்குற போகிறாரு, அப்போ டக்குன்னு கவனிச்சோன்னே சூரியன் சொல்லிட்டு நின்று பேசுகிறார். ஐ திங்க் சூரியன் தான் நினைக்கிறேன், எனக்கு ஏன்னா அந்த டக்குன்னு அது போகுது அந்த ஷாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் பார்த்து வந்தால் டக்குன்னு போகிறாங்க, அவ்வளோ அவங்க அப்படி தான், அது அந்த ஸ்டாரில் அதுக்கு மேலே இருக்க முடியாது. அங்கே இருந்தால் அது வேறு பிரச்சனை. இப்போ இதே இருக்கிறாரு இவ்வளோ நேரம் இருக்கிறான்னு தெரிஞ்சால் அடுத்த 10 நிமிஷத்தில் சுற்று போட்டுருவாங்க அவ்வளோ பேரும். அப்புறம் அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ணி இவங்க கொண்டு வர்றதுக்குலையும் ஐயோ போலீஸ்காரருக்கு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த சம்பவம்லாம் நடக்கும், நடைபெறும். அந்த அதுக்கப்புறம் லலித் அவருக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து விஜய் மாநாடாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிளிப்பை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அஃப்கோர்ஸ் தளபதி 68 போயிட்டுருக்கு, பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது தளபதி 68 பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வந்துட்டு போகிறது வைக்கிறது அப்படின்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பி நோட்டோட அப்படியே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஹாப்பினஸ்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு திரும்பி சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் என்னால் கான்சன்ட்ரேட் கொஞ்சம் பண்ண முடியல, எல்லாம் திரும்பி கூடிய விரைவில் சரியாக வந்துடும். அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நமக்கும் பெருசாக கண்டென்ட் ஒன்றும் கிடையாது இல்லை, நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று கூட ஏதோ ஒரு நடக்குது. இப்போ நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம், ஈவன் அமீர் அந்த ஞானவேல் அந்த சண்டை பிரச்சனை கூட வீடியோ போடலாம், அது மேட்ரு கிடையாது. பட் பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது, பார்க்க மாட்டீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏன்னா நானும் வந்து ஏதோ சொன்ன மாதிரி பயங்கர ஒர்க் டைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து கஷ்டப்பட்டு இவன் என்ன பேசியிருக்கேன் அவன் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ரிப்ளை யோசிச்சு அதில் நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி முடியல தம்பிங்களா, செம்ம டயர்டாயிருது எனக்கு. உங்களை மாதிரி நான் என்ன 18 வயசு 20 வயசு பையனா 40 42 வயசு ஆகி போச்சு அப்படின்னும்போது கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சி யூ ஆன் அனதர் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.